ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைக்கி வந்து துவா கேட்கும் முறை பார்க்கலாம். துவா கேட்கும் முறைனா நம்ம இஷ்டத்துக்கு கேட்க முடியாதுல்ல, நபிமார்கள் காட்டும் வழி. நபிமார்கள் எப்படி துவா கேட்டிருக்காங்கன்னு அல்லாஹ் வந்து குரானில் நம்மளுக்கு காட்டி தந்திருக்கான். அதை வந்து நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி. அந்த முறையில் தான் நம்மளும் வந்து நம்ம துவாவெல்லாம் கபுலாகிறதுக்கு அல்லாஹ் கிட்ட வந்து நம்ம கையேந்தணும். முதல்ல வந்து கேட்கும் முறை எப்படி நபிமார்கள் கேட்டிருக்காங்க காட்டி தந்திருக்காங்கன்னா, பாவ மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாவ மன்னிப்பு கேட்டுட்டு தான் அவங்களோட துவாவை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு சுலைமான் நபி எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். நபி சுலைமான் வந்து 38வது அத்தியாயம் 35வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கு குர்ஆனில். என் இரட்சகனே, என்னை மன்னித்தருள்வாயாக. அன்றியும் பின்னர் எவருமே அடைய முடியாத ஒரு அரசாங்கத்தை எனக்கு நீ நன்கொடை அளிப்பாயாக. நிச்சயமாக நீயே மிக பெரும் கொடையாளி ஆவாய் என கூறினார். இது வந்து நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டதுவா. அவங்க எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தேவையான அந்த அரசாங்கத்தை கேட்டிருக்காங்க. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு ஆட்சி வேண்டும் என கேட்கும் முன் அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். காரணம் ஏன்னா, நம்ம செய்யும் பாவம் தான் வந்து அல்லாஹ் அருள் நமக்கு கிடைக்காமல் தடுப்பது. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டுமல்ல, எல்லா நபிமார்களும் பாவ மன்னிப்புடன் தான் துவா கேட்டிருக்காங்க. இது வந்து அல்லாஹ் வந்து நபிக்கு கற்றுக் கொடுத்துருக்கான். பாவ மன்னிப்பு கேட்டு துவா கேட்குற முறையை வந்து அல்லாஹ் தான் வந்து கற்றுக் கொடுத்துருக்கான். அப்போ நம்ம வந்து அல்லாஹ் வந்து நம்மளுக்கு அருட்கொடைகளை வழங்குறதுக்கு நம்மளுக்கு தாமதமாகுதுன்னா ஏன்னு யோசிக்கணும். நம்ம பாவ மன்னிப்பு கேட்குறது கம்மியாக இருக்கும், அதை வந்து அதிகப்படுத்திட்டு நம்மளோட அருட்கொடையை வந்து அல்லாஹ்கிட்ட கையேந்தி கேட்கணும். இது வந்து நம்ம இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து துவா கேட்குறோம் வந்து கபலாக மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி நிலைமையில் இருப்பாங்க. அவங்க வந்து பாவ மன்னிப்பு அதிகமாக கேட்கணும். பாவ மன்னிப்பு வந்து அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்க வந்து நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பமோ கஷ்டமோ எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகும், அதை இன்ஷால்லாஹ் நம்ம உணர்வோம். அடுத்தது வந்து நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். 71வது அத்தியாயம் 28வது வசனத்தில், என் இரட்சகனே, எனக்கும் என் பெற்றோருக்கும் என் வீட்டில் நம்பிக்கையாளராக பிரவேசித்தவர்களுக்கும் மும்மினான ஆண்களுக்கும் மும்மினான பெண்களுக்கும் நீ மன்னிப்பளிப்பாயாக. மேலும் அநியாயக்காரர்கள் அறிவையே இல்லாத வேறு எதையும் நீ அதிகரிக்காதே என்று கேட்டிருக்காங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டிருக்காங்க. அவங்க பாருங்கள், அவங்களுக்கு மட்டும் கேட்கல, அவங்க பெற்றோர் கேட்டிருக்காங்க, அவங்க வீட்டுக்குள்ளே நுழையக்கூடிய மூமினான ஆண் பெண் அனைவருக்கும் பாவ மன்னிப்பு கேட்டிருக்காங்க. நம்மளும் அந்த மாதிரி தான் கேட்கும்போது நம்மளுக்கு மட்டும் கேட்கக்கூடாது, நம்ம பெற்றோருக்கும் நம்ம சகோதரர்கள் நம்ம சுற்றி உள்ளவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து பாவ மன்னிப்பு கேட்கணும். அடுத்து மூஸா அலைஹிஸ்ஸலாம் கேட்டிருக்காங்க. அவங்க எப்படி கேட்டிருக்காங்க பார்க்கலாம். 7வது அத்தியாயம் 151வது வசனத்தில், என் இரட்சகனே, என்னையும் என் சகோதரரை மன்னிப்பாகையாக. பார்த்தீங்களா, சகோதரருக்கு சேர்த்து கேட்குறாங்க. உன் ரஹ்மத்தில் நற்கிருபையில் பிரவேசிக்க செய்வாயாக, ஏனெனில் நீயே கிருபியாளர்களுக்கெல்லாம் மிக்க கிருபியாளன் என்று பாதித்து கூறினார். மேலும் நபி மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து கேட்குறாங்க, நீதான் எங்களுடைய பாதுகாவலன், ஆகவே எங்களுக்கு மன்னிப்பளிப்பாயாக, எங்களுக்கு கிருபி செய்வாயாக, மன்னிப்பாளர்களுக்கெல்லாம் நீதான் மிக்க மேன்மையாளன் ஆனவன் என்று பிரார்த்தித்தார். அடுத்து நம்ம நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டிருக்காங்க. அவங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இருக்கிறதுல அவங்க இதுவாக தான் நம்மளுக்கு ரொம்ப சிறப்பாக தெரியும் பார்க்க. 14வது அத்தியாயம் 41வது வசனத்தில், எங்கள் இரட்சகனே, என்னையும் என் பெற்றோர்களையும் மூமின்களையும் கேள்வி கணக்கு கேட்கும் மறுமை நாளில் மன்னிப்பாயாக. அதாவது சாதாரணமாக மன்னிப்பு கேட்கல, இவங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா மறுமை நாளில் வந்து மன்னிக்க சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ வரைக்கும் நம்மளுக்கு பாவ மன்னிப்பு கேட்குறாங்க. அந்த மாதிரியே இந்துவா நம்ம வந்து இன்ஷால்லாஹ் கேட்கணும். கேட்டுட்டு நம்ம இதுவாக வந்து அந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி நபிமார்கள் கேட்டிருக்க துவாவை கேட்குற மாதிரி நம்ம அந்த வழிமுறையில் நம்ம கேட்கணும். இப்ராஹிம் நபி தான் வந்து சந்ததிகளுக்கும் சேர்த்து துவா கேட்க சொல்லி கொடுத்தவங்க இப்ராஹிம் நபி தான் நம்மளுக்கு.
அப்புறம் நம்ம முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வந்து கற்றுக் கொடுத்த துவா, கேட்க சொல்லி கற்றுக் கொடுத்த துவா 23:118 இன்னும் என் இரட்சகனே நீ என்னை மன்னித்து கிருபை செய்வாயாக, நீதான் கிருபையாளர்கள் மிக்க மேலானவன் என்று நபியை நீர் பிரார்த்திப்பீராக அப்படின்னு இப்படி கேளுன்னு அல்லாவே வந்து குர்ஆன்ல சொல்லி கொடுக்குறான். அப்புறம் வந்து எங்கள் இறைவனை எங்களுக்கு எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் தீமைகளை எங்களை விட்டு அகற்றி விடுவாயாக, இன்னும் எங்களுடைய ஆன்மாக்களை சான்றோர்களுடைய ஆன்மாக்களுடன் கைப்பற்றுவாயாக. எத்தனை பாவம் மன்னிப்பு கேட்குறாங்க பாரு. அப்புறம் நபியே வந்து அவ்வளோ பாவம் மன்னிப்பு கேட்டிருக்கும்போது நம்ம வந்து ஒவ்வொரு தொழுகையிலையும் தொழுதுகிட்டு இருக்கும்போதே கூட கேட்குறதுக்கு நிறைய இதுவாக இருக்குது. இன்ஷால்லாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து நம்ம கடைபிடிக்கணும். அப்புறம் வந்து அவர்கள் எங்கள் இரட்சகனே எங்களுக்கு எங்களுடைய பிரகாசத்தை நீ முழுமையாக்கி வைப்பாயாக, எங்களுக்கு மன்னிப்பு மருள்வாயாக, நிச்சயமாக நீ எல்லா பொருட்கள் மீதும் ஆற்றலுடையவன். அல்லாவோட ஆற்றலை சொல்லி புகழ்ந்து மன்னிப்பு கேட்குறாங்க பாருங்க என்று கூறி பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள். நம்ம நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ரப்பே என்னை மன்னிப்பாயாக, என் மீது கருணை காட்டுவாயாக இருந்தால் அதிகமாக துவா செஞ்சிட்ருப்பாங்களாம். எனவே நாம் அல்லாவிடம் நமது தேவைகளை கேட்கும்போது அதிகமாக இஸ்திஃபார் செய்தும் துவாவிலும் மன்னிப்பு கேட்டு பா மன்னிப்பு கேட்டு அல்லாவிடம் இணைஞ்ச வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.